ஆக்சுவலாக ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை எப்படி நம்ம வரைகிறது, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, ஓகே, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரண்ட் வியூவை தான் மேலே வரையணும், ஓகே. அதுக்கு கீழே என்ன வரையணும்னா டாப் வியூ. இந்த மாதிரி நாலு இது மாதிரி போட்டுட்டு இங்கே 45 டிகிரிக்கு ஒரு லைன், இங்கே 45 டிகிரிக்கு ஒரு லைன். இந்த திஸ் இஸ் த ஃபார்மேட் டு ட்ரா ஆல் த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் இன் எ வெரி சிம்பிள் மேனர், ஓகே. மேலே ஃப்ரண்ட் வியூ இருக்கணும், கீழே என்ன வியூ இருக்கணும், டாப் வியூ இருக்கணும். ரைட் சைடு, சாரி, லெஃப்ட் சைடு வியூவை ரைட் சைடில் வரையணும், ரைட் சைடு வியூவை லெஃப்ட் சைடில் வரையணும். இந்த டயக்ராம்லேருந்து நான் சொல்கிறேன், ஓகே. இங்கே இருந்து நான் பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ எனக்கு என்ன தெரியும், இந்த இது தெரியும், இந்த சின்ன போர்ஷன் தெரியும், ஓகே. அதை நான் என்ன பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சிச்சு. டாப் வியூவிலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் தெரியும், ப்ளஸ் இது ஒரு ஸ்லாண்டிங் இதாக தெரியாது, நேராக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், இந்த சின்ன போர்ஷன் தெரியும், ஓகே. அதான் என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு, ஓகே. எல் மாதிரி தெரியும், வரைஞ்சாச்சா. இப்போ இங்கிருந்து நான் பார்க்கும்போது ரைட் சைடு வியூ, ஓகே. இது என்ன வியூ, ரைட் சைடு வியூ. அதை நான் எந்த சைடு வரையணும், லெஃப்ட் சைடு வரையணும், ஓகே. லெஃப்ட் சைடு வரைஞ்சிருக்கேன், ரைட் சைடு வியூ இஸ் ட்ரான் இன் த லெஃப்ட் சைடு, ஓகே. அண்டு லெஃப்ட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூவில் எதுவுமே இன்விசிபிள், ஓகே. லெஃப்ட் சைடு வியூ இஸ் ட்ரான் இன் த ரைட் சைடு, ஓகே. திஸ் இஸ் ஹவு வி ட்ரா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், ஓகே. இதை நான் வந்து சிம்பிள் வேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி, ஓகே. அப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து பார்க்குறேன், ஆரோ போட்டுருக்க சைடு வந்து ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது எல் மாதிரியா எல் வரைஞ்சாச்சு, ஓகே. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், ரெண்டு ஸ்கொயர் தெரியுமா, அது டாப் வியூ, ஓகே. இப்போ இந்த சைடு நான் பார்க்குறேன்னா அது என்ன வியூ, ரைட் சைடு வியூ. ஸோ இட் ட்ரான் இன் த லெஃப்ட் சைடு, ஓகே. லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன், எனக்கு இந்த ஸ்கொயரும் தெரியும், இந்த சின்ன சைடும் தெரியும், ஓகே. இப்போ இந்த சம் பார்க்குறேன், ஃப்ரண்ட் வியூலேருந்து இது மாதிரி தெரியுதா, டீ மாதிரி, ஓகே. அதே டாப் வியூலேருந்து பார்த்தா மேலேருந்து ஒரு இது ரெக்டாங்கிள் தெரியும், இந்த சைடு வருது, இந்த சைடு வருது, சின்ன இது போட்டாச்சா, ஓகே. இப்போ இந்த சைடு நான் பார்க்குறேன், இந்த சைடு, திஸ் வில் பி லெஃப்ட் சைடு, ஓகே. லெஃப்ட் சைடு வியூ வில் பி ட்ரான் இந்த ரைட் சைடு, ரைட் சைடில் வரையணும். என்ன தெரியும், ரெண்டு ரெக்டாங்கிள் தெரியும், ஓகே. இப்போ டீ ஜாயிண்ட், ஓகே. இந்த இதுலேருந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது டீ தெரியுமா, ஓகே. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா, அது மேலே அந்த ரெண்டு இது தெரியும், ஆனால் அது ரெண்டுமே டாட்டர் லைன்ஸில் தெரியும், இந்த மிட் பாயிண்ட், ஓகே. அதை வரைஞ்சாச்சு. இந்த சைடு வந்து ரைட் சைடு வியூ, சாரி, இது ஃப்ரண்ட் வியூ தானே, இந்த சைடு வந்து இது லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூவில் இது ஒரு ட்ரையாங்கிள், சாரி, ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், ஓகே. இட் வில் பி ட்ரான் இன் த ரைட் சைடு, ஓகே. அந்த பட் த நேம் இஸ் மஸ்ட் பி லெஃப்ட் சைடு, ஓகே, பட் ட்ரான் இன் த ரைட் சைடு, ஓகே. திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஃபார்மட் ஃபார் ட்ராயிங், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூ மீன்ஸ் ரைட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ, சாரி, லெஃப்ட் சைடு வியூ மீன்ஸ் லெஃப்ட் சைடு வியூ வில் பி ட்ரான் இந்த ரைட் சைடு, ரைட் சைடு வியூ வில் பி ட்ரான் இந்த லெஃப்ட் சைடு. அதாவது ஃப்ரண்ட் வியூ வரைங்க, டாப் வியூ வரைங்க, லெஃப்ட் சைடு வியூவை இந்த சைடு வரைங்க, ரைட் சைடு வியூவை இந்த சைடு வரைங்க. இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே.